पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राहप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः. அன்புள்ளம் கொண்ட விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயத்திலிருந்து கனிந்த இனிய நல்வாழ்த்துக்கள். புலிக்கால் முனிவர் என்று ஒரு முனிவர், வியாக்ரபாதர் என்று இவருக்கு சமஸ்கிருதத்திலே பெயர். சிதம்பரத்திலே நடராஜ பெருமானுடைய நடனத்தைக் கண்டு மகிழ்வது இவருக்கு வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளாக இருந்தது. நடராஜனுடைய நடன தரிசனம் பண்ணாமல் பச்சை தண்ணி கூட பல்ல படாது இவருக்கு, அப்படி இருந்தார். அப்படிப்பட்டவருக்கு தனக்கு மோட்சம் வேண்டும் என்று ஒரு அவா வந்து விட்டது. அதை நடராச பெருமானிடம் விண்ணப்பித்தார். நடராச பெருமான் சொன்னார், மோக்ஷமிச்சே ஜனார்தனாத் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மோக்ஷம் தருவது திருமால். எனவே இங்கு கோவிந்தராஜனாக பள்ளி கொண்டிருக்கிறான். சபாபதியாக கோவிந்தராஜன் முன்னாடி வீற்றிருக்கிறான். அந்த கோவிந்தராஜன் அவன் திருவடியிலும் இன்னும் அவனைப் போன்று அங்கங்கு உள்ள திருத்தலங்களிலே உள்ள திருமாலையும் வழிபடு. அதன் பயனாக உனக்கு திருமால் அருள் கிட்டி மோட்சமும் கிடைக்கும் என்று அறிவுரை பகிர்ந்தான் கருணாமூர்த்தியான கருணாகரனாகிய பரமேஸ்வரன். அந்த அறிவுரை ஏற்றுக்கொண்டு புலிக்கால் முனிவர் தான் அஷ்டாட்சர மந்திரத்தை சிவபெருமானிடமிருந்தே உபதேசம் பெற்றுக்கொண்டார். அங்கங்கே சென்று திருமால் திருத்தலங்களிலே வழிபாடு செஞ்சார். அப்போ சிதம்பரத்துக்கு பக்கத்தில் திருநாங்கூர் என்று ஒரு பகுதி. அந்த திருநாங்கூர் பகுதியில் 11 திருத்தலங்கள், 11 ருத்ரர்களுக்கு, பரமசிவனுடைய 11 வடிவங்களுக்கும், 11 தனித்தனி மூர்த்தியாக நாராயணன் சேவை கொடுத்ததாக தல வரலாறு. அதிலே ஒரு திவ்ய க்ஷேத்திரத்திலே சென்று வழிபடுகிறார். அங்கு பகவானுக்கு புருஷோத்தமன் என்று பெயர். அந்த புருஷோத்தமனுடைய திவ்ய தேசத்திலே சென்று புலிக்கால் முனிவர் தன் குடும்பத்தோடு இருந்து வழிபடுகிறார். அவருக்கு ஒரு பிள்ளை, புலிக்கால் முனிவரின் புதல்வன் உபமன்யு என்று பெயர். புலிக்கால் முனிவருடைய மனைவி எங்கேயோ வெளியூர் போயிருக்காங்க போல இருக்கு. புலிக்கால் முனிவர் அந்த புதல்வனை சுவாமியை பார்த்துக்க சொல்லிவிட்டு புருஷோத்தமன் சன்னிதிக்கு காவலாக இருக்க சொல்லிவிட்டு புருஷோத்தமனுக்கு பூசைக்கு பூக்கள் கொய்து வருவதற்காக போனார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு தோட்டம் பார்த்துருக்கார் காலையில். அந்த தோட்டத்தில் பூக்கள் நிறைய பூத்திருந்தது. அது ஒரு காட்டு பகுதி. அங்கே தானாகவே முளைத்திருக்கிற வாசனை பூ கொடியை பார்த்தார். அங்கே இருக்கிற பூக்கள் அவரை கூவி அழைப்பது போல இருந்தது. இந்த பூக்களை எம்பெருமான் திருவடியில் சேருங்கள் என்று. மரத்திலே கொடியிலே நல்ல பூ பூத்திருந்தா அந்த பூ மனசால் என்ன நினைக்கும், நம்மை திருமால் திருவடியில் சேர்க்க மாட்டார்களா என்று ஏங்கும். அப்படி திருமால் திருவடியில் நிச்சயம் சேர்ப்பார்கள் என்று உறுதி இருந்தால் அந்த பூக்கள் மகிழுமா. திருவேங்கட மலையில் எவ்வளவோ பூச்செடிகள். திருவேங்கட மலையில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பூவை யாரும் மனிதர்கள் பயன்படுத்துவதில்லை. எந்த பூ பூத்தாலும் அந்த பூ திருவேங்கடமுடியானுக்கு தான் சேர்ந்தது என்ற கருத்து. ஆகையினால் எந்த மனித பெண்ணும் எந்த மனிதரும் திருவேங்கட மலையில் இப்போ கூட பூ மாலை போட்டுக்கிறதில்ல. அது ஒரு அழகான சிஸ்டம் வச்சுருக்காங்க. புஷ்ப மண்டபம் என்றே அந்த திருமலைக்கு பெயர். அங்கே உள்ள பூக்கள் எல்லாம் இறைவனுக்கு. அந்த பூக்கள் அங்கே கல்யாணம் நடந்தால் கூட கல்யாண பெண்ணுக்கு தலையில் பூ வைப்பது என்பது அவர்கள் அவ்வளோ வரவேற்பதில்லை. ஏன்னா திருமலையில் உள்ள பூக்கள் எல்லாம் திருமாலுக்கே சொந்தம். அந்த பூக்கள்லாம் திருமலையில் கீழே விழுந்தால் கூட மகிழ்ச்சி அடையும். ஏன்னா திருமால் திருமேலில் போகாட்டாலும் திருமாலுடைய மலையிலே விழுந்திருக்குமே என்று. ஆழ்வார் சிந்து பூ மகிழும் என்று சிந்துக்கூடிய பூக்கள் கூட மகிழக்கூடிய திருமலை என்று பாடுகிறார். அந்த பூக்களுக்கு ஒரு ஆசை இருக்குமா, நாம் பகவானுக்கு அர்ப்பணிக்க மாட்டார்களா நம்ம என்று. அந்த மாதிரி புலிக்கால் முனிவர் பார்த்த தோட்டத்தில், காட்டு தோட்டத்தில் பூத்த பூக்கள் எல்லாம் என்னை திருமாலுக்கு அர்ப்பணிக்க மாட்டீரா என்று கேட்பது போல தோணித்தான். அதனால் புலிக்கால் முனிவர் அங்கிருந்து பூ கொய்து வர போனார்.